ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தமிழகத்தில் வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் பல இடங்களில் இயற்கை கொஞ்சம் கருணை காட்டியதில் மழை பெய்தது. லேசான மழை முதல் ஆலங்கட்டி மழை வரை பெய்து குளிர்வித்தது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் கொளுத்தி வரும் சூழலில் கடந்த இரு நாட்களாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் சுட்டரித்தது. மேலும் வெப்ப காற்றும் வீசியதால் மக்கள் மிகுந்த அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் திடீரென மாலை நேரத்தில் மேல் ஆலத்தூர், உள்ளி, கூடநகரம், கொத்தக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. குடியாத்தம் பகுதியில் லேசான சாரல் மழை பெய்தது. தரையில் கொட்டிய ஆலங்கட்டியை சிறுவர்கள் அள்ளி விளையாடி மகிழ்ந்தனர். பலத்த காற்றால் மரங்கள் சாய்ந்ததால் ஒரு சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஓடுக்கத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. அரிமலை பகுதியில் மின்கம்பங்கள் சாலையில் சாய்ந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மரங்கள், மின்கம்பங்கள் விழுந்ததில் இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் ஆம்பூர் அடுத்த மாதனூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் திடீரென மாலை பொழுதில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. வெயிலில் வாடிய மக்கள் ஆலங்கட்டி மழையால் சிறிது நேரம் வெப்பம் தணிந்து இதமான சூழலை அனுபவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலை முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் பலத்த காற்று வீசியது. குறிப்பாக காவேரி பட்டணம், சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. போச்சம்பள்ளி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மதியம் வரை 104 டிகிரி வெயில் அடித்த நிலையில் மாலை 5 மணி அளவில் மேகம் இருண்டு சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. பெய்த மழைக்கு பூமியின் சூடு தணிந்து குளிர்காற்று வீசும் என எதிர்பார்த்த நிலையில் சிறிது நேரம் பெய்த மழைக்கு பூமி வெப்பத்தை அதிகப்படுத்தியது. கடுமையான வெயில் வாட்டிய ஈரோடு மாவட்டம் ஆசனூர் பகுதியில் காற்றுடன் மழை பெய்தது. திடீர் மழை காரணமாக வனப்பகுதி குளிர்ந்தது மட்டுமின்றி கிராமங்களிலும் வெப்பம் தணிந்து காணப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் அரூர் நகர் பகுதியில் திடீரென மிதமான மழை பெய்தது. ஓராண்டுக்கு பிறகு மழை பெய்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். வெப்பம் தினமும் 100 டிகிரிக்கு மேல் இருக்கும் நிலையில் மழையை கண்ட மக்கள் நனைந்தவாறே சென்றனர். சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே இதுவரை இல்லாத அளவில் வெயில் பதிவாகி வந்தது. இந்நிலையில் பிற்பகலில் திடீரென பரவலாக மழை பெய்தது. இதனால் விடுமுறையை கொண்டாட ஏற்காடு வந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கடும் வெயில் வாட்டிய சூழலில் திருப்பதி மலையில் சுமார் 20 நிமிடம் லேசான மழை பெய்தது. இதனால் திருமலை முழுவதும் தற்காலிகமாக கோடை வெப்பம் தணிந்து பக்தர்கள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.